வணக்கம் நண்பர்களே, மோட்டர் பைக் தமிழ். நம்ம மெக்கானிக் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம TS50யோட கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது அப்படின்றத வீடியோ பார்க்கலாம். வண்டி இந்த மாதிரி ஃபுல்லாக அடைச்சி ஓடுது. ஒரு மேடில் வந்து ஏறுறதுக்கு ரொம்ப இதாவது, ஒரு ஸ்லோ பண்ணிட்டோம்னா மறுபடியும் ஸ்பீடு ஏறதுக்கு ரொம்ப இதாகுது. அதுக்காக தான் நம்ம கார்பரேட்டர் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் எப்படி கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கார்பரேட்டில் இருக்கிற இந்த 8 சைஸ் போல்டு, ஃபிட்டிங் போல்டு, கார்பரேட்டர் ஃபிட்டிங் போல்டு இந்த பக்கம் இருக்கிறத கழட்டிக்கலாம். நம்ம லூஸ் பண்ணால் போதும், நம்ம கழட்ட தேவையில்லை. அடுத்தது இந்த கார்பரேட்டர் இருக்கிற ஏர்ஃபுட் கப்பு, ஏரோஸ் கப்பு வந்து நம்ம கழட்டிக்கலாம். மைனஸ் இப்படி போட்டு நான் லூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கார்பரேட்டர் டியூப் கழட்டி விடலாம். டியூப் கழட்டுற மாதிரி பெட்ரோல் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, கட்டியாச்சு. கார்பரேட்டர் இப்போ எதனா திருப்பி எதனா ஒன்று வச்சு சும்மா சேக் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும் கார்பரேட்டர் வெளியே. ஓகே, கழட்டி வச்சு கார்பரேட்டர். அடுத்தது வந்து நம்ம ஸ்லைடர் கழட்டணும். ஸ்லைடர் கழட்டுறதுக்கு இந்த 2 ஸ்க்ரூவை நம்ம கழட்டிக்கலாம். மைனஸ் இருப்பில் போட்டு நான் கழட்டிக்கிறேன். அதான் 2 ஸ்க்ரூ கழட்டி வச்சு கழட்டிட்டு சும்மா இப்படி வெளியே எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த ஸ்ப்ரிங் எடுத்திங்கன்னா போதும். இந்த ஸ்லைடர் அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கார்பரேட்டர் இப்போ நம்ம கழட்டியாச்சு. இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அடுத்தது கார்பரேட்டர் கப்பு கழட்டிக்கலாம். கார்பரேட்டர் கப்பு கழட்டுறதுக்கு இந்த 2 ஸ்க்ரூ கழட்டணும். இந்த 2 ஸ்க்ரூவும் கழட்டிக்கிறேன். ஓகே, கார்பரேட்டர் கப்பு கழட்டியாச்சு. அடுத்தது ஃப்ளோட்டு கழட்டிக்கலாம். ஃப்ளோட்டு கழட்டுறதுக்கு இந்த பின்னு கழட்டினா வந்துடும். சும்மா திருப்பிலே என்ன எதனா ஒன்று ஆக்ஷன் படி இந்த மாதிரி எதனா மெல்லிசாக வச்சு தள்ளிங்கன்னா இந்த பக்கம் வந்துடும் வெளியே. ஓகே, கழட்டியாச்சு. அடுத்து இந்த ஃப்ளோட் தான் ரொம்ப முக்கியம். ஃப்ளோட்டில் வந்து இந்த ஃப்ளோட் நீடியில் வந்து இந்த லப்பர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லப்பரில் காடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெட்ரோல் ஓஃபுல் ஆகும். இந்த லைட்டாக காடி இருக்குது, ஆனால் இதே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது இதுதான் 82 ஜெட்டு, மெயின் ஜெட்டு தான். இந்த மெயின் ஜெட்டு இப்போ கழட்டிக்கலாம். இந்த மெயின் ஜெட்டில் அடைப்பு இருந்தால் தான் அந்த மாதிரி நமக்கு அதிகமாக அடைச்சி ஓடும் வண்டி. நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுதான் ஏர் ஸ்க்ரூ, நம்ம மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூ இதுதான். இதையும் இப்போ நம்ம கழட்டிக்கலாம். கழட்டியாச்சு. இது ஐலிங் அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூ, இதையும் கழட்டிக்கிறேன். இந்த சோக் லிவரையும் கழட்டிக்கலாம். சோக் லிவர் கழட்டினா கழுவுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் இதுதான் பைலட் ஜெட்டு, சைடு ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. இதையும் கழட்டிக்கலாம். இது அடைச்சிருந்தாலும் வண்டி நமக்கு வந்து அடைச்சி போவோம். நமக்கு கரெக்டான ஐலிங் நிற்காது. இதையும் நம்ம கழட்டிக்கலாம். ஓகே, கார்பரேட்டரில் எல்லாமே நம்ம கழட்டியாச்சு. இப்போ கார்பரேட்டர் ஃபுல்லாக எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பெட்ரோலு இல்லைனா கெரோசின் எது இருந்தாலும் சரி, போட்டு டீசலு எது இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் விற்கிற வரைக்கு கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கெரோசின் இல்லை, அதனால பெட்ரோல் தான் எடுத்துருக்கேன். ஓகே நம்ம இப்போ கார்பெட் ஃபுல்லா நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ மாட்டிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் ஜெட் போட்டுக்கலாம். மெயின் ஜெட் பாருங்க நல்லா ஃபுல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணியாச்சு. எந்த அடைப்பும் இல்லை. 52 சைஸ் ஜெட்டு போடுறாங்க. 52 தான் இருக்கணும். 50 போட்டாலும் ஓடும், லைட்டாக அடைச்ச மாதிரி இருக்கும். 52 ஜெட்டு போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பிக்கப் நல்லாயிருக்கும். ஓகே அடுத்தது ஃப்ளோட் மாட்டிக்கலாம். ஃப்ளோட் நீடில் சும்மா இந்த கேப்பில் வச்சு, இந்த கேப்பை தெரிஞ்சு பாருங்கள், இந்த கேப்பில் வச்சு உள்ளே விட்டுட்டு நம்ம இந்த நீடில் வந்து நம்ம இது உள்ளே போகிற மாதிரி வைக்கணும். அவ்வளோதான் வச்சாச்சு. அடுத்தது இந்த பின்னு உள்ளே போட்டுக்கலாம். ஓகே நம்ம ஃப்ளோட் இப்போ மாட்டிட்டோம். அடுத்தது கார்பெட் கப்பு போட்டுக்கலாம். கப்புக்குள்ளே இவ்வளோதான் வேலை, எதுவும் வேலை இல்லை. கார்பெட் கப்புக்கு இந்த லென்த்து ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ வரும், 2 ஸ்க்ரூவும் போட்டுக்கிறேன். ஓகே அடுத்தது நம்ம பைலட் ஜெட் மாட்டிக்கலாம். பைலட் ஜெட்டும் அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பைலட் ஜெட் எப்பயுமே க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடைப்பு இல்லாமல் ஓடும். இல்லைனாக்கா உங்களுக்கு வண்டி அடிச்சு ஓடும், ஸ்டார்டிங் டப்பில் வரும், ஐலிங் நிற்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இந்த ஜெட்டில் வந்து அதிகமாக வரும். அதனால் எப்பயுமே பைலட் ஜெட்டு க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக க்ளீன் பண்ணி எந்த டஸ்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. நான் அது ஒரு ஒயர் எடுத்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஜெட் போட்டுக்கலாம். ஓகே கலர் ஜெட் மாட்டியாச்சு. அடுத்து சோக் போட்டுக்கலாம். சோக் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து போட்டுக்காங்க. அதுக்கு மேலே இந்த சோக் பிளேட்டு வரும். சோக் பிளேட்டு கரெக்டாக காடியில் உட்கார வச்சாங்க. அடுத்து இந்த ஸ்ப்ரிங்கு மாட்டணும். ஸ்ப்ரிங்கு வந்து இப்படி உட்கார வச்சு அழுத்தி விட்ருங்க. அழுத்தி கரெக்டாக இந்த காடி இது ஸ்க்ரூக்கு நடுவில் வர மாதிரி வரணும். இது சோக்கு லிவர் ஸ்க்ரூ, இது போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா மர ஏறிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் சோக்கு ஓகே ஆகிடுச்சு. இதாக ரிலீஸ் ஆகும் கரெக்டாக. இதில் ஒரு பின்னு வரும், பில்லு அழுத்திங்கன்னா லூஸ் ஆகும், சாரி ரிலீஸ் ஆகும். அடுத்தது ஐலிங் ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஒரு மீடியமாக ஸ்க்ரூ டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஏர் ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஏர் ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லணுன்னா 4 மரம் இருக்கணும். 4 மரம் இருந்தால் தான் கரெக்டாக உங்களுக்கு ஐலிங் வரும். ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு கரெக்டாக 4 மரம் எடுத்து வெளியே வச்சுருங்க. பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். 1 2 3 4 மரம் எடுத்துக்கலாம். ஐலிங் வந்து எனக்கு கரெக்டாக உட்காரும். 4 மரம் வச்சிங்கன்னா டிஎஸ்பிடிக்கு வந்து கரெக்டாக உட்காரும். ஓகே நம்ம இப்போ எல்லாம் மாட்டிட்டோம். இப்போ கார்பெட் வந்து நம்ம வண்டியில் மாட்டிடலாம். கார்பெட் மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைடு மாட்டணும். ஸ்லைடு எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சிலேட்டர் கேபிள் இது. ஆக்சிலேட்டர் கேபிளில் நம்ம ஃபஸ்ட்டு டாப் கப்பு உள்ளே விட்டுறலாம். அடுத்தது இந்த ஸ்லைடு, இந்த ஸ்லைடு இந்த ஹோல்ஸில் இந்த பின்னு வந்து உள்ளே போகணும், போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஸ்ப்ரிங்கு, இந்த ஸ்ப்ரிங்கில் நடுவில் ஒரு கம்பி வர மாதிரி இருக்கும். அது வந்து கீழ்ப்பக்கம் வரணும். இந்த கேப்பில் வச்சுக்கோங்க. கேப்பில் வச்சு நம்ம அமுத்தி இதில் விட்டோம்னா சரி. ஓகே அவ்வளோதான் போட்டாச்சு. அடுத்தது 2 ஸ்க்ரூ மேலே போட்டுக்கலாம். இப்போ கார்பெட் எடுத்து இந்த ஸ்லைடு பீஸ் கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி விட்டோம்னா போதும். அவ்வளோதான் நம்ம ஸ்லைடு மாட்டுறது அவ்வளோதான் வேலை. இப்போ டாப் ஸ்க்ரூ 2ஐயும் நான் டைட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ கப்பு மாட்டிக்கலாம். இதில் கப்பு மாட்டிட்டு கரெக்டாக அந்த கார்பேட்டர் பிளாக்ஸ் வச்சு அழுத்தி ஷேக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். ஓகே, உள்ளே போயிடுச்சு. கார்பேட்டர் ஸ்ட்ரைட்டாக வச்சு டைட் பண்ணிக்கோங்க. கார்பேட்டர் கப்பு ஸ்க்ரூவை நம்ம இப்போ டைட் பண்ணிக்கலாம். ஓகே, டைப் பண்ணியாச்சு. அடுத்தது பெட்ரோல் டியூப் சொல்லிடலாம். சொல்லிட்டா அந்த பக்கம் போயிட்டு கார்பேட்டர் பிளான்ச், அதாவது பெட் போல்ட்டு வந்து டைட் பண்ணதெல்லாம் கார்பேட்டரோட 8 பாக்ஸ் போட்டு நம்ம கார்பேட்டரோட பெட் போல்ட்டு இப்போ டைட் பண்ணிக்கிறேன். மீடியமாக டைட் பண்ணுங்க, எல்லாம் கட் ஆகிடும். ஓகே, டைட் பண்ணியாச்சு. பெட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம். ஐலிங் ஸ்க்ரூ நமக்கு எவ்வளோ ஐலிங் வேணுமோ அவ்வளோ ஐலிங் வச்சுக்கலாம். ஓகே, ஓகே நண்பர்களே, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஐலிங் வந்து அருமையாக ஓடுது. ரேஸ் வந்து நல்லா ரேஸ் ஆகுது. ஓகே நண்பர்களே, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டன் கூட அமுச்சு விட்ருங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.